இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஃபார்முலா. இன்னைக்கு ஃபார்முலா சார்ட் மைக்ரோ லேர்னிங்ல இது வந்து காம்படிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப க்வெஸ்சன் ப்ரோன் ஜோன். ஒரு விஷயத்த படிச்சுட்டே வரும்போது அதில் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து நிற்கும். அங்கே படிக்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்படும். எத்தனை வாட்டி இந்த கேள்வி அட்டன் பண்ணாலும் நமக்கு தப்பாகவே நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் க்வெஸ்சன் ப்ரோன் ஜோனு. மிஸ்டேக் ப்ரோன் ஜோனும் கூட. இது பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரின்சிபல்ஸஸ் அண்டு சிஎஸ்எஸ் ஆன் எனி பிளேன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பிரின்சிபல் பிளேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்மா தீட்டா சிக்மா நார்மல் ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிஎஸ்எஸ் எப்படி இது பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் அன் ஆங்கிள் தீட்டா இருக்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீட்டா எக்ஸ் பிளஸ் தீட்டா ஒய் டிவைட பை டூ பிளஸ் தீட்டா எக்ஸ் மைனஸ் தீட்டா ஒய் மைனஸ் டிவைட பை டூ இன்டூ காஸ் டூ தீட்டா பிளஸ் டவு எக்ஸ் ஒய் சைன் டூ தீட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு சம் வரணும், ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேலே சம் ஆஃப் த ஆவரேஜ் சம்மு அப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் மூணுமே ப்ளஸ் வரும் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணுமே ப்ளஸ் வரும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ட்ரிகனோமெட்ரி காம்பவுண்டும் இருக்காது, காஸ்டிக்கா சைன்டிக்கா இருக்காது. ரெண்டாவது வந்து காஸ்ட்ல ஆரம்பிக்கும், மூணாவது சைனில் முடியும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சிக்மா எக்ஸ் பை சிக்மா போய் டூ, ரெண்டாவது சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா போய் டூ கோஎஃபிஷியன்ட், மூணாவது டவ் எக்ஸ் பை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்ச பிறகு அடுத்த டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியர் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ்இக்குவல் டு மைனஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட பை டூ இன்டூ சைன் டூ தீட்டா பிளஸ் டவ் எக்ஸ் ஒய் காஸ் டூ தீட்டா. இது எப்படி ஆச்சுன்னா, டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நமக்கு வர மாதிரி இந்த கான்ஸ்டன்ட், இது வந்து ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் இருக்கனால நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ஜீரோ சும்மா நம்ம ஞாபகம் வச்சதுக்காக. இங்கே காசிட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் வரும், அது மட்டும் காசிட்டா சைன் தீட்டா வரும். ஆனால் டூ போடுவோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மறந்துருங்க. இங்கே சைன் டூ தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசு தீட்டா வரும் அப்படின்றது. சைனு காசாகும், காசு சைன் ஆகும், காசு சைன் ஆகும்போது மைனஸ் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஃபார்முலா சிக்கல் இருக்காது. அடுத்தது பிரின்சிபல் பிளேனோட ஆங்கிள். பிரின்சிபல் பிளேன் டான் தீ டான் டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ டவ் எக்ஸ் ஒய் டிவைட பை டவ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். ஸோ இது எப்படின்னா, டவ் எக்ஸ் ஒய் இந்த வழக்கமாக மேக்ஸிமம் சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். அதை மாதிரியே வந்து அது சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ பை டூ. ஆனால் இங்கே சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ அப்படின்னு டவ் எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ போட்டால் நமக்கு நாமம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது வந்து அடுத்தது வந்து யூனிஆக்சியல் இதுக்கு வந்து என்ன அப்படின்றது பார்க்குறாங்க. யூனிஆக்சியலுக்கு வந்து லோட் பை இது வந்து எப்படி அப்படின்றாங்க. லோட் பை இதுக்கு போல் இது வந்து சிக்மா காஸ் ஸ்கொயர், நம்ம ஆல்ஃபா வச்சுக்கலாம் தீட்டா வச்சுக்கலாம். ஸோ ஆல்ஃபா வச்சுக்குவோம். இங்கே சிக்மா பை டூ சைன் டூ ஆல்ஃபா, இங்கே சிக்மா காஸ் ஆல்ஃபா அப்படின்றத நான் வச்சுக்கலாம். இப்போ இந்த யூனிஆக்சியல் லோட் கொடுக்கும்போது இந்த ஆங்கிளில் வந்து ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, சிக்மா வந்து லோட் பை ஏரியா போட்டுக்கிறாங்க. அடுத்து சிஎஸ்எஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை டூ இன்டூ சைன் டூ ஆல்ஃபா, அடுத்தது ரிசல்டன் ஸ்ட்ரெஸ் சிக்மா காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்படி தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் சிஎஸ்எஸ் வந்து அடிக்கடி கேட்குற கேள்வி காம்படிவ் எக்ஸாமில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். இன்றைக்கி சந்தியா மூலிமா நம்ம சில இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம். தேங்க்யூ.